பாட்டு பாடிக்கும் மரம் பாடிதானுங்க. ஊரு விட்டு ஊரு மாறி போவாங்க, ஆனா உங்களாட்டம் பேரு விட்டு போக மாட்டோம். எல்லோருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாறமாட்டோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கூத்தாடி வயல் நரிக்குறவர் காலனி உள்ளது. இக்காலனி பழைய காலனி, புது காலனி என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 157 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பழைய காலனி பகுதியில் உள்ள ஒரு கல்வெட்டில் கடந்த 1977 தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதி வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் சென்னை தாட்கோ மூலம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 3,48,000 மதிப்பீட்டில் 87 இலவச வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக பொறிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த வீடுகள் கதவு மற்றும் ஜன்னல்கள் சேதமடைந்து மேல்தளம் காரபெயர்ந்து எப்போது விழுமோ என்ற நிலையில் உள்ளது. குப்புற படுத்துறங்கும் குறவர்கள் மேற்கூரை நோக்கி தூங்கினால் தூக்கம் வராது. காரணம், கண்ணெதிரே காரைகள் பெயர்ந்து விழும் என்று அச்சம் தெரிவிக்கின்றனர் கூத்தாடி வயல் நரிக்குறவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கூத்தாடி வயல் நரிக்குறவர் சமுதாயத்தில் இருக்கிறோம் சார். எத்தனையோ முறை எத்தனையோ அதிகாரிங்க வந்து பார்த்த பிற்பாடு இந்த வீடு இதே மாதிரி இருக்குது. வந்து பாக்குறாங்க, செய்து கொடுக்கறோம்னு சொல்றாங்க, இன்னி வரைக்கும் செய்த பாடு கிடையாது. இந்த 50 காலமா இதே மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிஞ்சு எந்த அதிகாரிங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீடு மீண்டும் எங்களுக்கு ரிப்பேர் பார்த்து வீடு மீண்டும் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்க கோரிக்கை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். மீண்டும் வீட்டுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டோலாம் எடுத்து கொடுத்தோம், எத்தனையோ தலைவருங்க கையிலையும் கொடுத்து பார்த்துட்டோம், இன்னி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. குடித நீரை பொறுத்தவரை உரிய நேரத்தில் உரிய அளவில் வருவதில்லை. கழிப்பிடத்தை பொறுத்தவரை ஒரு கேள்விக்குறிதான். காட்டில் வாழ்வர்கள் போல் ஆங்காங்கே இயற்கை உவாதைகளை கழிப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள் அப்பகுதி பெண்கள். ரொம்ப முடையா இருக்கு சார். 87 காலனில தண்ணி இருந்தும் கூட ஒரு நேரத்துக்கு விடுற தண்ணி 10 நாள் 15 நாள் வராம இருக்குது. அந்த போரும் ஒவ்வொரு நேரத்துக்கு ரிப்பேர் ஆயிருது. எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப மேடை. அப்புறம் கேணியில தூக்க போனா 10 மைல் 5 மைலுக்கு நடந்து போய் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே பாதி பிறனா போகுது சார். இதை காண்டி ரோடும் கூட இப்போ சொன்னாலுமே நாங்கள் எந்த கோரிக்கை கொடுத்தாலுமே அது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. அதை காண்டிட்டு நாங்கள் வந்து தண்ணி காண்டி நாங்கள் போராடுற மாதிரி இருக்கு சார். ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கு அடிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேருங்க காயப்பட்டுட்டு ஊரே ரத்து ஆயிருக்கு. அந்த மாதிரிக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட கூடி இருக்கிற ஊர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பகையா இருக்கிறாங்க. எதனால இந்த தண்ணினால, அந்த தண்ணி இருக்கிறதுனா இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு ஒத்துமையா இருப்பாங்க. அந்த மனு போய் கொடுத்தானா அங்க கோரிக்கைகளை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க ஒரு காட்டி வாசி எப்படியோ கிடக்குறாங்க. தண்ணி இன்னி என்ன வசதி அவங்களுக்கு எடுத்து கொடுக்க, ரோடு சொன்னாலுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர்கள் காடுகளில் வேட்டையாடி விலங்கினங்களை கொண்டு வந்து விற்பனை செய்தல், ஊசி பாசி விற்பனை செய்தல், நெற்பயிர்களை எலி உள்ளிட்ட ஜந்துக்கள் சேதப்படுத்த